Hello boys and girls, welcome to Crazy Gaming Channel. So guys, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெட்பேக்ஸோட டிப்ஸ் தான். ஸோ அது ஒரு டிப்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் என் சேனலில் போட்டதே கிடையாது. நான் வந்து அங்கங்கே பார்த்துருக்கேன் மற்ற சேனல்லாம் போட்டிருக்கிறத, பட்டு ஏன் இன்னும் நம்ம போடாமல் வச்சுங்கிறோம் தான் நான் யோசித்தேன். சரி கூட அது ஒரு வீடியோவாக போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ் எல்லாம் என்னன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இது வந்து ஒரு சின்ன வீடு. ஸோ இந்த வீடு ரூஃபில் எனிமி உட்காந்துட்ருப்பான். அது எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடத்துல எனிமி உட்காரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் நான் பண்ணதே தான் நீங்களும் பண்ணணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஜெனரலியாக வந்து ஜம்ப் பண்ணி இப்படி குதித்து நீங்கள் இந்த எனிமியை சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக ஏறி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனிமிங்கேருந்து உங்களை சுட்டு சாவடிச்சிருவான். ஸோ அதனால் நீங்கள் இப்படி ஜம்ப் பண்ணி அப்படி ஏறி வந்து அட்டாக் பண்ணிங்கன்னா எனிமியே கொஞ்ச நேரத்துக்கு யோசித்து அப்புறம் தான் அட்டாக் பண்ணுவான். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எனிமியை பாதி அடித்து டேமேஜ் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ மேலே எனிமி இருக்கான். நீங்கள் வந்து இப்போ வெளியே குதிக்கிறீங்க. வெளியே குதித்த உடனே டப்பு பின்னாடி திரும்பிடுங்க. ஸோ திரும்பிட்டு நீங்கள் ஜெட் பேக்கை யூஸ் பண்ணுங்கள். மேலே குதிக்கிற ஜெட் பேக்கு யூஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே நீங்கள் லேண்ட் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பில்டிங்ஸில் ஒரு பில்டிங்ஸாக இப்படி ஏறி ஏறி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டெக்னிக் இல்லாமல் நான் வேறு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து செவரு மேலே ஏறி வருவீங்க. ஸோ இந்த அப்டேட்டில் வந்த டெக்னிக்கு. ஸோ அப்டேட்டில் செவரு மேலே ஏறுற டெக்னிக்கை கொண்டு வந்தனால இப்போது இப்படி தான் ட்ரெண்டாக இருக்குது. ஏறி இப்படி செவருத்து மேலே ஓடி ஏறி பிடிச்சி காணலில் ஏற வேண்டியது. ஸோ இதுதான் இப்போ புது ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இப்படி கூட நீங்கள் ஏறல, எந்த பிரச்சனையும் இல்லை. டக்குன்னு நீங்கள் ஜம்ப் பட்டன் கொடுத்தீங்கன்னா வாலில் ஓட ஆரம்பித்து ஏறிடுவா. ஸோ அதனால் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் ஈஸியான டெக்னிக் தான். ஒன்று அந்த கார்னரில் நீங்கள் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா இந்த கார்னரில் ஏன் எடுக்கிறேன்னா, கொஞ்சம் நம்ம வந்து எனிமியை வந்து எங்கே இருக்கான்றதை பார்க்கறதுக்கு ஒரு டைமிங் கிடைக்கும். ஸோ இப்படி ஜம்ப் பண்ணும்போது செவுத் மேலே ஏறி வரும்போது நம்ம எனிமி இங்கேயே இருக்கான் நம்மளுக்கு பார்த்துக்க கொஞ்சம் டைம் கிடைக்குது. ஸோ இவன் எங்கே இருக்கான்றதை என்னால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் கிடைக்குது எனக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக ஏறி வரும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ஏறி வரலாம், இந்த மாதிரி கூட ஏறி வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அப்டேட்டில் செவுர் மேலே ஓடுற மாதிரி வச்சிட்டாங்களே, அதனால தான் இப்படி எடுத்துன்னு வந்தேன். ஸோ வாங்க அடுத்தது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜம்பிங் பேடில் வச்சு ஜம்ப் பண்ணுற ஒரு டெக்னிக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜம்பிங் பேடை தூக்கி போட்டுருங்க. ஸோ அது கிட்ட வரைக்கும் ஓடி போயிட்டு ஃப்ரண்ட்டு யூஸ் பண்ணுற ஜெட் பேக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்ல டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் தள்ளி போவீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தூரம் ஜெட் பேக்கை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும். ஸோ உங்களால் அந்த ஜம்பிங் பேடை யூஸ் பண்ணி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் அந்த கார்னவெல்லையும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அங்கேயும் ஒரு ஜம்பிங் பேடு இருக்கும். இதுக்குன்னு கேரக்டர்லாம் வேணும்லாம் இல்லை. நீங்கள் அந்த இடத்துலையும் போயிட்டு அந்த கார்னவல் பிளேஸில் இருக்க ஜம்பிங் பேடை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். இதே டெக்னிக் தான், ஒன்றும் இல்லை. நான் ஏன் இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வந்தேன்னா, சுனில் கேரக்டர் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா, ஸோ இவங்ககிட்ட இந்த ஜம்பிங் பேட் கையிலே இருக்குல்ல. ஸோ அதனால தான் நான் இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேரக்டரை யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த டெக்னிக்கை அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வேகமாக மூவ் பண்ணலாம். ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீடு ஒண்டி இல்லை கிடையாது. நீங்கள் ஜம்பிங் பேட் இப்படி யூஸ் பண்ணி கூட வேகமாக மூவ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த கேரக்டர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் கையில் இருக்க அந்த ஜம்பிங் பேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் சும்மா ஏதோ ஒரு தூரத்தில் தூக்கி அடிச்சு கொடுங்க. ஸோ கொஞ்சம் லாங்லேயே தூக்கி அடிச்சு விட்டிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு வசதியாக இருக்கும், ஆனால் ஓடி ஜம்ப் பண்ணி பறக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தான். ஸோ நீங்கள் அதை வந்து தூக்கி போட்டிங்கன்னா அது அங்கே போய் லேண்ட் ஆகிடும். அதை பற்றி நான் அவ்வளோவா எதுவும் சொல்ல தேவையில்லையா, தூக்கி போட்டால் அங்கே போய் இறங்க தானே செய்யும். ஸோ ஓகே, இப்போ ஜம்பிங் பேர் ரெடியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அதை பார்த்து டைரெக்டாக ஓடுங்க. ஸோ டைரெக்டாக ஓடி நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஓடும்போது கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் மூ ஜெட் பேக் கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த ஜம்பிங் பேரில் கால் வச்சு அப்படியே கொஞ்சம் நல்லா முன்னாடி பறப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக பறக்கிற மாதிரி பறக்க மாட்டான், முன்னாடி போவான். ஸோ அதனால் நீங்கள் அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம் இந்த ஜெட் பேக்கை யூஸ் பண்ணி. நீங்கள் ஜம்பிங் பேரை ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே குதிச்சு போவான்.
ஸோ இது ஒரு டெக்னிக்கா? இதை நீங்கள் அப்படியே காரணம் இல்லை, ஆ சொன்ன மாதிரி பண்ணிடலாம் இதே மாதிரி. ஸோ இனி நம்ம அடுத்த டெக்னிக் ஒன்று கற்றுக்குவோம். ஸோ இந்த பில்டிங், இந்த பில்டிங் மோஸ்ட்டாக இந்த கார்னவலில் தான் இருக்கும். ஸோ வந்து இந்த பில்டிங் மேலே டாப்லேயும் அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர்லேயும் எப்படி ஏறுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த பில்டிங்க்கு மேலே இப்படி ஏறவே தேவையில்லை, பின்னாடி ஒரு வழி இருக்கும் எப்போவும். ஸோ அந்த வழியை உங்களுக்கு காட்டுறேன். அது ஏன் நான் உங்களுக்கு காட்டலைன்னா, இந்த வழி எல்லாருக்கும் தெரிஞ்ச வழி தானே. ஸோ அதனால தான். ஸோ இதுக்கு மேல் ஃப்ளோரில் எனிமி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி ஏறி இந்த இங்கே தான் ஒழிஞ்சு நிற்பான், இங்கே இல்லை அந்த படிக்கட்டில், அப்படி ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே எனிமி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங்கில் பண்ணோமே அதே மாதிரி தான், டப்புன்னு வெளியே குச்சி டப்புன்னு பின்னாடி திரும்பியே ஜம்ப் பண்ணி ஏறி அட்டாக் பண்ணுற வேண்டியதுதான். அப்படியே டம் டம்னு சுட்டு அட்டாக் பண்ணுற வேண்டியதுதான். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளான வழி தான். ஸோ நான் இதை வந்து ஸ்லோமோவில் எப்படிலாம் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ அந்த மேலே ஜெனல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம டார்கெட்டு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஜம்பிங் பட்டன் கொடுத்தா மட்டும் போதும், ஜம்பிங் பட்டன் இல்லை ஜெட் பேக்கோட அந்த ஜம்ப் பட்டனை கொடுத்தா போதும், ஒரேடியாக மேலே பிறந்துடும், அங்கே போயிட்டு ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான் உள்ளே பூந்துட்டான் பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் ஜம்ப் பண்ணி அந்த செவரை பிடிச்சி கூட உள்ளே போகலாம், பட் அதில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் உள்ளே வந்துடுறேன்றது அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவன் வந்து உங்களை டக்குன்னு அடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்படி போனீங்கன்னா அது அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்காக இருக்கும். ஸோ அதனால் அவன் கொஞ்சம் குழம்பிட்டு அடிக்க ஆரம்பிப்பான், அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து நம்ம டாப்பில் ஏற போகிறோம், அதே மாதிரி டெக்னிக் தான், ஃபஸ்ட்டில் பார்த்த அதே டெக்னிக் தான். குதிச்சுட்டு பாட்டுன்னு நம்ம திரும்பிட்டு டாப்புன்னு ஜம்ப் பேடை கொடுத்துட்டு அப்படியே இன்னொரு ஃப்ரெண்ட்டோட ஜம்ப் பேடை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ வந்துட்டு டக்குன்னு கன் எடுத்து எனிமையை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் தான். பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மேட்ச்லேயும் இந்த மாதிரி பில்டிங்கில் சும்மா ஏறி ஏறி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இது இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு அப்டேட்டில் ஒரு டெக்னிக்கை கொண்டு வந்துட்டானுங்க, நீங்கள் செவரு மேலே ஏறியே நீங்கள் மேல் ஃப்ளோருக்கு வந்துடலான்றத அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செவரு, ஸோ இந்த செவரு மேலே தான் ஓட போகிறோம். இப்போ அப்டேட்டில் வந்த டெக்னிக்கை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்னிக்கில் கூட நீங்கள் ஏறலாம், ஒன்றும் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி போகணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக மேலே போகுதுக்கு நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ கீழ் ஃப்ளோருக்கு தான் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜெட் பேக் யூஸ் பண்ணி கூட எடுத்து போகலாம். ஸோ வால் ரன்னை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் செவரில் சும்மா ஓரத்தில் போய் நின்று ஜம்ப் பண்ணிங்கனாலே போதும், ஸோ வால் ரன் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அதுவும் கொஞ்சம் தூரம் தான் பண்ணுவான், ஃபுல்லாக செவரு மேலே வரைக்கும் ஓட மாட்டான். நீங்கள் இதை எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு ஸ்லோமோவில் போட்டு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து செவரை பார்த்து ஓடணும். ஸோ செவரை பார்த்து ஓடும்போது ஜம்ப் பட்டன் கொடுத்துருங்க, உடனே வால் ரன் பண்ண ஆரம்பிச்சிருவார். அது கொஞ்சம் தூரம் தான் ஓடுவான். ஸோ அந்த கொஞ்சம் தூரம் போன உடனே நீங்கள் ஜெட் பேக்கோட அந்த அப்பு மேலே பறக்கிறது அதை புஷ் பண்ணி மேலே பறந்தீங்கன்னா அவ்வளோதான் லேண்ட் ஆகிடுவீங்க. ஸோ ஃப்ரெண்டு கொடுத்து கூட நீங்கள் அப்படியே லேண்ட் ஆகலாம், அப்படியே கூட நார்மலாக லேண்ட் ஆகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்படியே வந்து நீங்கள் கூட சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணலாம். இப்போ புதுசாக அப்டேட்டில் வந்தனால இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கானுங்க, ஜம்ப் பண்ணி கூட வரானுங்க, பட் ஜெட் பேக் மிச்சம் படுத்துறதுக்காக இப்படிலாம் சில பேர் வராங்க. ஸோ கைஸ், இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த டெக்னிக்கில் வந்து மோஸ்ட்டாக இந்த வீட்டில் தான் அதிகமாக பயன்படும் அப்படிலாம் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ளே இப்போ நான் காட்டின வீட்டுக்குள்ளேயே நீங்கள் அப்படி இப்படி ஜம்ப் பண்ணி கற்றுக்கிட்டாலே, இந்த வீடு மட்டும் இல்லை நீங்கள் எந்த வீடாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஏற ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ ஏன் இந்த வீடெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக எடுத்து வந்து காட்டுறேன்னா, இந்த மாதிரி வீடு தான் மோஸ்ட்டாக இந்த கேமில் நிறைய இருக்குது. ஸோ அதனால நான் இந்த வீடை சூஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் தான் எனிமீஸ்லாம் வர நிறைய போய் கேம்பிங் பண்ணுவானுங்க. ஸோ அதனால தான் நான் இங்கே சூஸ் பண்ணதுன்றத. ஸோ கார்னவலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த வீடு தான் இருக்கும். ஸோ ரஷ் பண்ணுறவங்களுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார்னவலில் ஜம்பிங் பேட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நம்ம கொஞ்சம் எப்படி வேகமாக லாங்காக போகலாம் அப்படி கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மூணு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கனாலே போதுங்க, எந்த பில்டிங்காக இருந்தாலும் நீங்களே போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓஹா இப்படி ஏற தேவையில்லை, நம்ம இப்படி ஏறுவோம், ஓகே நம்ம அப்படி ஏறுவோம் அப்படின்னு நீங்களே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒரு பில்டிங் ஏறும்போது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் ஜஸ்ட் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லணும்னு தான் வந்தேன். இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு நான் ஸ்டார்டிங்கே சொல்லலை, ஜெட் பேக்கை வச்சு எப்படிலாம் ஜம்ப் பண்ணலான்றதே உடனே கண்டத்துக்கு ஓடிட்டேன். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள். நான் டிப்ஸுன்னு தான் சொல்லியிருப்பேன், ட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்க மாட்டேன்ல. ஸோ மறக்காம வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். பை பை.